அனைவருக்கும் வணக்கம். பரிகார சுரங்கம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தங்கியிருக்க வீடு, கடைகள், நம்ம வேலை செய்கிற ஆஃபீஸ் இந்த மாதிரி இருக்க இடத்துல நம்மளை சுற்றி பேட் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பேட் வைப்ரேஷன் இருந்தது அப்படின்னா நம்ம எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சோம் அப்படின்னாலும் அது வந்துட்டு முழுமை அடையவே அடையாது. அந்த மாதிரி பேட் வைப்ரேஷன், கெட்ட சிந்தனைகள், தீய சக்தி, நம்மளுடைய எதிரிகள் நம்ம மேலே வச்சிருக்க கண் திருஷ்டி, இதெல்லாம் போகணும் அப்படின்னா இப்போ நம்ம பண்ணுற பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க. நம்ம இப்போ செய்ய போகிற பரிகாரத்துக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிகப்பு துண்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஊதுபத்தி எடுத்துக்கிறோம். அப்புறம் சிகப்பு நூல் ரெண்டு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கல் உப்பு எடுத்துக்கிறோம். நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம், கல்லுப்பு வந்துட்டு எதிர்மறை எண்ணங்களை ஈர்த்து கொள்ளக்கூடிய சக்தி இதுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் கல்லுப்பை நம்ம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோம். இது தீய கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ நம்ம இந்த பொருட்களெல்லாம் வச்சு தான் நம்ம பரிகாரம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த சிவப்பு துணி ரெண்டு எடுத்துக்கிறோம். இந்த துணியில் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு இருக்கு இல்லையா, அதை ரெண்டு கை அளவு போட்டுக்கிறோம். இந்த மாதிரி கல்லுப்பு எடுத்துகிட்டு இந்த துணியுடைய நடுவில் வச்சுக்கிறோம். நீங்கள் துணி வந்துட்டு எவ்வளோ பெரிய சைஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம குட்டியாக எடுத்துருக்கனால ஒரு கை அளவும் போட்டுட்டோம். இதே மாதிரி இந்த இதுலேயும் பண்ணிக்கிறோம். கல்லுப்பு பார்த்திங்கன்னா ஆன்மீக பரிகாரங்கள் எல்லாத்துலேயும் ரொம்பவே பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான பொருள். இப்போது இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இதை வந்துட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டணும். இப்போ இதை நம்ம ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கிறோம். இதுக்கப்புறம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த சிகப்பு நூல் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு எடுத்து ஃபுல்லாக கட்டிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டிக்கிறோம். இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எளிமையான பரிகாரம் தான். அதனால் ஒரு ஒருத்தரும் அவங்களுடைய வீட்டில், ஆஃபீஸில், கடையில், எங்கே வேணால் நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம். இப்போது இந்த பரிகாரத்தை நம்ம ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு மேலே தான் இதை நம்ம வந்துட்டு செய்கிறோம். இப்போ நம்ம ஃபுல்லாக இதை ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஊதுபத்தி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு பற்றிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஊதுபத்தி பற்றிட்டு இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆராதனை மாதிரி ஊதுபத்தியில் ஆராதனை காமிச்சிக்கிறோம். உங்களுடைய குலதெய்வம் இல்லை உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வந்துட்டு வேண்டிக்கலாம். இந்த மாதிரி இந்த சைட் 3 டைமும் இந்த சைட் 3 டைமும் செஞ்சுக்கிறோம். இப்போ இந்த சிகப்பு துணி மூட்டை வந்துட்டு நம்மளுடைய வாசற்படியில் கட்டணும் அப்படின்னா, இப்போது எந்த ஒரு தீய சக்தி, அப்புறம் கண் திருஷ்டி இந்த மாதிரி இருந்தாலும் அது நம்மளுடைய வீட்டு வாசல்படியை தாண்டி தானே வரணும். அதனால் இப்போ நம்ம இதை போய் கட்டினதுக்கு அப்புறமேட்டு எந்த ஒரு தீய சக்தியும் நம்மளுடைய வீட்டுக்குள்ளே வராது, பேட் வைப்ரேஷன் எதுவுமே நம்மளை வந்துட்டு தாக்காது. அதனால் நம்மளுடைய வீட்டில், ஆஃபீஸில், இல்லை கடையில், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம என்ன வந்து நினச்சி நல்ல காரியம் தொடங்குகிறோமோ அது வந்துட்டு கண்டிப்பாக நடக்கும். இது ரொம்பவே எளிமையான பரிகாரம் தான். இதை நீங்கள் ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுடைய வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லதொரு பலன் கிடைக்கும். இதே மாதிரி வீட்லேயே செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் பற்றி நம்மளுடைய பரிகாரம் சுரங்கம் சேனலில் வந்துட்டு ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களாம் கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கும் இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.